இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களின் செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். உங்களுக்காக நிச்சயமாகவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையின் நாட்களை உங்களுக்கு சீக்கிரத்திலே கட்டளையிடுவார். விடுதலையின் நாட்களை உங்களுக்கு நிச்சயமாகவே கடந்து வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் பார்க்க போகிற தலைப்பு, நல்ல மேய்ப்பன். நம் தேவன் நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். நாம் திருப்பிக் கொள்வோம். யோவானின் புஸ்தகம் 10:9-11 மட்டும் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வசனங்களிலே பார்க்கிறது போலவே இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. அதே போல் நீங்கள் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1:1 நீங்கள் 10 மட்டும் வாசிக்கும் பொழுது அங்கேயும் தேவன் இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் நம்மை உண்டாக்கின தேவன், நாம் ஜெபிக்கிற ஒரு தேவன் நம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் பிதாவை குறித்து ஜனங்கள் அவர்களுக்கு எப்படி தோற்றம் பண்ணினாரோ, அவர்கள் பிதாவை குறித்து எப்படி அறிந்து கொண்டார்களோ அப்படியெல்லாம் வேதத்திலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வசனம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, அவருடைய செட்டையின் மரவிலே நான் தங்குகிறேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் வருகிறேன், தேவனுடைய அரவணைப்பிற்குள்ளாக நான் வருகிறேன், தேவனுடைய மகிமினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, எலியா சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய கரத்தின் மகிமையினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அந்நாட்களில் தேவனை குறித்து அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்களோ அதை பற்றி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் மோசே சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய கரம் இந்த 10 கற்பனைகளை எழுதிற்று என்று சொல்லி. அவர் தேவனுடைய கரத்தை பார்த்தாரா என்று தெரியவில்லை, ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய கரம் அதை எழுதிற்று என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் பல காரியங்களை அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த யோவானின் புஸ்தகத்திலே நாம் தேவன் அவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த முன் வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் பல காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தே வருகிறார். அங்கே அவர் சொல்லுகிற காரியம், நானே நல்ல மேய்ப்பன். அவர் பல காரியங்களை வெளிப்படுத்தியும் ஜனங்களும் தன்னோடு பிரயாணப்பட்ட சீஷர்களும் அவர் கற்றுக் கொடுத்த உவமைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த 10 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நானே நல்ல மேய்ப்பன், என்னை பின்பற்றுகிறவன், எனக்குள்ளாக கடந்து செல்கிறவன், இவ்விதமான நன்மைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. இந்த முதல் வசனத்திலே நாம் பார்த்தது போலவே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நானே வாசலாய் காணப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனங்களிலே வெளிப்படுத்துகிற முதலாவது காரியம், நானே வாசலாய் காணப்படுகிறேன். எனக்குள்ளாக இந்த வாசலுக்குள்ளாக கடந்து செல்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாசலுக்குள்ளாக நம் கடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் வசனம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, எனக்குள்ளாக அவன் கடந்து வரும் பொழுது அவன் பிதாவினிடத்தில் அவன் செல்கிறவனாயிருக்கிறான். தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்தாரோ
ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்தாரோ எனக்குள்ளாக என் வாசலுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அதே ஆசீர்வாதங்களினாலே அதே தீர்க்க தரிசனங்களினாலே அதே நன்மைகளினாலே உங்களையும் நிரப்புவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பல வேளையிலே நம் பெயர் கிறிஸ்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், தேவன் தெளிவாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், நானே வாசலாய் நிற்கிறேன். இந்த வாசலுக்குள் சென்றடைகிறவன் அவன் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அது வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அவன் உள்ளேயும் வெளியேயும் கடந்து வந்து மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்குள்ளாக நாம் அடித்து பிடித்து மன்றாடி எப்படியாவது நம் வாழ்க்கையில ஜெயம் பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலரிடம் நாம் போய் கதறி நிற்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கலாம். பலரிடத்திலே நாம் வெகு நேரம் காத்திருந்து நன்மைகளை எப்படியாவது செய்ய மாட்டார்களா என்று நாம் காத்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. எப்படியாவது இந்த காரியம் எனக்கு நடப்பித்து கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ என் வாசலுக்குள்ளாக நுழைந்து செல்வாய் என்று சொன்னால், எனக்குள்ளாக நீ கடந்து வருவாய் என்று சொன்னால், நீ மேய்ச்சலை கண்டடைவாய். எனக்குள்ளாக நீ வரும்பொழுது மட்டு மேய்ச்சல் அல்ல, நீ உள்ளேயும் வெளியேயும் வரும்பொழுது நீ மேய்ச்சலை இரு பக்கமும் நீ கண்டடைவாய். நீங்கள் அதுதான் சங்கீத புஸ்தகம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் யார் யாரிடத்திலையெல்லாம் அவன் பழகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பரியாசம் பண்ணுகிறவர்களும் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷர்களிடத்தில் நீ உட்காராதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ இரவும் பகலும் கர்த்தரில் தியானமாய் இருக்கிற மனுஷனாய் காணப்படு. அப்பொழுது நீ நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அததின் காலத்திலே நீ கனி கொடுக்கிறவனாய் நீ நிற்பாய் என்று சொல்லி தேவசனங்கள் நம் கர்த்தருடைய வாசலுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உள்ளேயும் புறம்பையும் வரும்பொழுது நம் மேய்ச்சலை கண்டடைய முடியும். அததின் காலத்திலே தேவன் என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கட்டளையிடுவாரோ அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வைத்திருப்பீர்கள். நீங்கள் தேவனுக்குள் ஆண்டவரே உம்முடைய வாசலுக்குள்ளாக நான் வருகிறேன் என்று ஒரு பொறுத்தனையோடு அவருக்கு பிரியமான வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாகவே இது ஒரு மேய்ச்சலை கண்டடிகிற ஒரு ஆண்டாய் தேவன் மாற்றி கொடுப்பார். நம் உதாரணத்திற்கு ஒரு சாதாரண நம்ம வீடை எடுத்துக்கொள்ளும் பொழுது வெளியிலேருந்து ஒரு மனுஷன், ஒரு புதிய மனுஷன், ஒரு அயலான் நம் வீட்டிற்குள் சுலபமாக நுழைந்து விட முடியாது. ஆனால் நம் வீட்டிற்குள் இருப்பவர்கள் எத்தனை முறை வேணுமானாலும் அந்த வீட்டின் வாசல் உள்ளேயும் வெளியேயும் நம் சென்றடையலாம். நமக்கு அந்த அதிகாரமும் நம்மளுக்கு அந்த கிருபையும் உண்டு. ஆனால் வெளியில் உள்ள ஒரு மனிதன் வீட்டிற்குள் நுழைய முடியாது. அதே போலதான் நம் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள், இயேசுவால் உண்டாக்கப்பட்டவர்கள், இயேசுனுடைய ஜீவனை பெற்ற நாம், அவருடைய சாயலிலே நம்மை செய்து வைத்திருக்கிறார், அவருடைய கரங்களிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், அவரே ஆல்பா ஒமேகா என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய ராஜாதி ராஜா என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம் அறிந்திருக்கிறோம். இத்தனையும் அறிந்த நாம் அவருடைய வாசலுக்குள்ளாக நுழைவதற்கு நாம் தயங்குகிற காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கிறவர்களாய் நிற்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொஞ்சம் பிரயாசம் எடுத்து சிந்தித்து பாருங்கள், நமக்கும் அந்த வாசலுக்கும் உள்ள தடை என்னவாய் காணப்படுகிறது என்று சொல்லி, நான் அந்த வாசலுக்குள் நுழைவதற்கு என்னிடத்துல காணப்படுகிற அசூசிகள் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவனும் சரி கண்கள் இருக்கிறவனுக்கும் இது வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அவர்களுடைய இதயத்திற்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம் கண்களும் நம் செவிகளும்
பார்த்தும் கேட்கிறாத நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறதை அறிந்த நாம் ஏன் அவருடைய வாசலுக்குள்ளாக கடந்து செல்ல நம் பிரயாசம் எடுப்பதில்லை என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் அப்படி உள்ளே கடந்து செல்லும் பொழுது நன்மை மட்டுமல்ல, நாம் புதிய ஜீவன் இரட்சிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய இரட்சிப்பிற்குள் கடந்து செல்ல பிரயாசம் படுங்கள். நம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால், நம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிற புயல்களிலும் கொந்தளிப்பிலும் நாம் சிக்கிக்கொள்கிறவர்களாயிருப்போம். நீங்கள் சீஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது, முதல் முறை அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது கொந்தளிப்பும் போராட்டங்களும் எழும்பின. ஆனால் இயேசு அவர்களோடு இருந்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், புயலை பார்த்து நீ அமைதியாயிரு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அதே சீஷர்களோடு அவர் இரண்டாவது முறையும் பிரயாணப்பட்டதை பார்க்கிறோம். அவர் இரண்டாவது முறை இந்த கொந்தளிப்புக்கு நடுவிலே சீஷர்கள் பிரயாணப்பட செய்த நோக்கம், அவர்கள் முதல் முறை பார்த்த அந்த விசுவாசத்தை தரிப்பித்து கொண்டு தன் வாழ்க்கையை அபியாசப்படுத்துவார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆவேசம் என்று சொன்னார்கள். நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவன் நமக்கு முன்பதாக அவரே நல்ல மேய்ப்பன், அவரே பிரதான வாசல், நானே வாசல், எனக்குள்ளாக கடந்து சென்றால் நீ நன்மைகளை பெற்றுக்கொள்வாய் என்று பல காரியங்களை வெளிப்படுத்தினாலும், நம் பல வேளையிலே தேவன் கொடுக்கிற வாசல்களை உதாசீனப்படுத்தி தேவனை பார்த்து நம் ஆவேசம் என்று சொல்லுகிற நிலைமைக்கு நம் பல வேளையிலே நம் தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே, இந்த புதிய வருடத்திலே, தேவனின் பெற்றுக்கொள்கிற நன்மைகள், எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நான் நிச்சயமாகவே நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவன் செல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக தன் பாவ நிவாரண பலியாக பலி செலுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்று சொன்னான், அவன் தானாக சென்று பலி செலுத்த முடியாது. அது மட்டுமல்ல, அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக அவன் கடந்து செல்லவும் முடியாது. அது மட்டுமல்ல, அவன் அங்கே காணப்படுகிற லேவியன் ஆசாரியன் மூலமே அது எல்லா காரியங்களிலும் அவன் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, அவன் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் வியாதியாக இருப்பான் என்று சொன்னால் அவன் அங்கே செல்ல முடியாது. அவன் பல தீட்டான காரியங்களில் ஈடுபட்டிருப்பான் என்று சொன்னால் அவன் அங்கே செல்ல முடியாது என்ற பல கட்டுப்பாட்டுகளின் காலமாய் காணப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நீ கர்த்தருக்குள் சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாயிருந்தாலும், நீ படிப்பில் மிகுதியவனாயிருந்தாலும், நீ பணக்காரனாய் ஏழையாயிருந்தாலும், நீ வியாதிப்பட்டவனாயிருந்தாலும், சோர்ந்து போய் திக்கற்றவனாய் காணப்பட்டாலும், உனக்கு எல்லா நன்மைகளை உண்டாயிருந்தாலும், நீ ஒன்றும் இல்லாதவனாய் காணப்பட்டாலும், நீ எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும், நானே உனக்கு வாசல் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களோட சூழ்நிலைமைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க போகிறவர் உங்களுடைய தேவாதி தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் வசனத்திலே பார்க்கும் பொழுதே பவுலும் சீலாவும் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் முடிந்தது என்று அவர்கள் நினைத்திருந்திருக்கலாம். அவளோடு இருந்த மற்ற எல்லா சுவிசேஷர்களும் சீஷர்களும் அவ்வளவுதான், அவர்கள் மரித்து விடுவார்கள் சிறைச்சாலையில் என்று எண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பவுலுக்கு நன்றாகவே அறிந்திருந்தார், என்னுடைய வாசல் என்னுடைய தேவன். அவர்கள் இரண்டு பேரும் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இருளிலே காணப்பட்டாலும், வாசலுக்குள் நுழையும்படி அவர்கள் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்தார்கள். எப்பொழுது துதியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்து அவர்கள் இயேசுவின் வாசலுக்குள்ளாக நுழைந்தார்களோ, அப்பொழுதே இந்த உலகத்தின் வாசல் அவர்களுக்காய் திறக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலையின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். எல்லாம் முடிந்தது போல காணப்படலாம், எல்லாம் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனால் அந்த வாசலுக்குள்ளாக இயேசுவே, உம்முடைய வாசலுக்குள் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த வாசலுக்குள் கடந்து செல்லும் பொழுதே
கட்டப்பட்ட காரியங்கள் அது சிதறுண்டு போகும், உங்கள் அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படும். பவுலும் சீலாவுக்கும் எப்படி நடு ஜாமத்தில் தேவன் திறந்து கொடுத்தாரோ அதே போல நீங்கள் இருளில் காணப்பட்டாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு பல காவலை வைத்து நீங்கள் வெளியே வர முடியாத மாதிரி தடை பண்ணி வைத்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் தேவன் உங்களுக்கு விடுதலையின் நாட்களை நிச்சயமாகவே கட்டளையிடுவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் தீர்க்க தரிசிகளிடத்திலே வெளிப்படுத்தும் பொழுது எல்லா தீர்க்க தரிசியும் ஒரே நேரத்தில் தேவன் பேசவில்லை, ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அதே அவர்கள் ஜனங்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே மகா கிருபையின் நாட்களிலே காணப்படுகிற நமக்கு அவரே மெய்யான தேவனாயிருப்பதினால், அவரே மெய்யான மெய்ப்பனாயிருப்பதினால், நல்ல மெய்ப்பன் நல்ல சமாரியனாயிருப்பதினால் நமக்காக நம்மோடு பேசி கொண்டிருக்கிற தேவனாய், நம்மோடு உறவாடுகிற தேவனாய், நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது எங்கே தேவனுடைய கூடாரம் இருந்ததோ, எங்கே தேவனுடைய உடன்படிக்கை இருந்ததோ, அங்கே தேவனுடைய மகிமை இறங்கினது என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய வாசலுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, அவருக்குள் களி கூறும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மில் இறங்கிறதாய் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய வாசலுக்குள் நுழையாதபடி, தேவனுடைய மகிமையினால் மூடப்படாதபடி, உங்களுக்கும் தேவனுக்கும் என்னென்ன காரியங்கள் நடுவிலே காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் கட்டப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமல்லாத அசூசியான காரியங்கள் காணப்படுகிறதோ, இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே நீரே மெய்யான வாசல், இந்த வாசலுக்குள் நான் நுழைய வேண்டும், தடையாயிருக்கிற காரியங்களை அகற்றி கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், வசனம் சொல்கிறதே ஒருவன் எனக்குள் வரும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கிறார், அனுதினமும் நான் கர்த்தருக்குள் ரட்சிப்படுகிறேன் என்று சொல்லி. நம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, நீ காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அக்கினியையும் எல்லாவற்றையும் நீ தாண்டி வர வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வரும் பொழுது நான் உனக்கு மேகஸ்தம்பம், நான் உனக்கு அக்கினி ஸ்தம்பமாய் காணப்படுவேன். நீ சர்ப்பத்தின் மேலேயும் வலு சர்ப்பங்கள் மேலேயும் சிங்கத்து பாலசிங்கத்தின் மேலேயும் நீ நடந்து வர சூழ்நிலைமைகள் ஏற்படும். கல்களின் மேல் நடந்து வருகிற நாட்கள் வரும். ஆனாலும் என் தூதர்களை கட்டளையிட்டு நான் உன்னை ஏந்தி கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். நீ அப்படி நடந்து வரும் பொழுது கழுகுக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுத்து, காண்டாமிருகத்திற்கு கொடுத்த பலனை உனக்கு கொடுத்து, உன்னை கழுகுகளைப் போல நான் உயர பறக்க செய்வேன் என்று தேவன் கட்டளையிடுகிறார். வேதத்திலே அருமையான வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்று ஒரு பொருத்தனையின் வாழ்க்கை, ஆண்டவரே உம்மை நான் ருசிக்க விரும்புகிறேன், உம்முடைய வாசலுக்குள்ளாக நான் கடந்து வர விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அப்படி வரும் பொழுது தேவன் நம் அவருடைய இரத்தத்தினால் கழுவி இரட்சிப்புக்குள் நடத்துகிறார். ஒரு புதிய மனிதனாய் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார். இரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, நீ நல்ல மேய்ச்சலை கண்டடைவாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு புல்லு காய்ந்து விடும் என்று சொன்னால் அது ஜீவன் இல்லாததாய், ருசி இல்லாததாய், நன்மை பெற்று கொள்ள முடியாததாய், காய்ந்ததாய் காணப்படும், அறுவக்கத்தக்கதாய் காணப்படும். ஆனால் மேய்ச்சல் என்று சொல்லும் பொழுது அது செழிப்பான புல்லை குறித்து சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ச்சலை, ஜீவனுள்ள நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய், நல்ல மேய்ச்சலை கண்டடைவாய், திருப்தியான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் செல்லும் பொழுது மட்டும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்து நிற்கும் என்றல்ல, நீ உள்ளேயும் வெளியேயும் புறம்பே வரும் பொழுது, இந்த உலகத்திற்குள் செல்லும் பொழுது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால் நீ நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். எப்பொழுது என்று சொன்னால், அவரு வாசலுக்குள் சென்று ரட்சிக்கப்பட்டு நம் மேய்ச்சலை கண்டடைந்து வெளியிலே வரும் பொழுது அதே மேய்ச்சலிலே தேவன் நம்மை தங்க வைப்பார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி
நம் கண்கள் பிரமிக்கத்தக்க வகையிலே தேவன் நம்மை ஒரு ஆச்சரியமான ஒரு பாதையிலே நல்ல மேய்ச்சலிலே நடந்து செல்லும்படி புதிய ஜீவனை கட்டளையிட்டு நடத்தி செல்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இந்த நல்ல மேய்ச்சலை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். நீங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் ஆலயங்களும் ஜபங்களும் ஏறெடுக்கும் பொழுது, தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது, தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது செய்ய வேண்டும் என்று வருகிறோம். ஆனால் ஆலயத்திலிருந்தும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் செல்லும் பொழுது எந்த பாரத்தோடு வந்தோமோ அதே பாரத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். எந்த பிரச்சனையோடு வந்தோமோ அதே பிரச்சனையோடு மீண்டும் செல்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என் வாசலுக்குள் நுழைந்து விட்டால் நான் உன்னை மேய்ச்சலை கண்டடைய செய்வேன் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே சொல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் செல்லும் பொழுது, ஆலயத்திற்கு செல்லும் பொழுது சத்ருவை பார்த்து சொல்லுங்கள், இன்று எனக்கு ஜெயம், இது ஜெயத்தின் நாள் என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது என்று சொல்லுங்கள். உங்களோட வாய்கள் என்ன அறிக்கை செய்கிறதோ கத்தர் நிச்சயமாகவே அப்படி நடத்தி கொடுப்பார். மூன்றாவது காரியம், வசனம் சொல்லுகிறதே, எனக்குள்ளாக வரும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மேய்ச்சலை கண்டடைவாய். அது மட்டுமில்லை, இன்னும் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அங்கே திருடன் வந்து அந்த ஆடுகளை அவன் கொள்ளையிடுகிறவனாய் காணப்படுவான். நம் ஜெபிக்கிறவர்கள் நன்மையினால் நிரப்பப்பட்டவர்கள், மேய்ச்சலை கண்டடைகிறவர்கள் தான். ஆனால் இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் நிலைநாட்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய அக்கினால் மூடப்பட்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையின் மறைவிலே நாம் தங்கி இருக்கும் பொழுது நம் எதிராளி நம் சத்ரு அங்கே வருவதில்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் சத்ரு அங்கே வருவான் என்று வேதம் வசனம் சொல்லிக்கிறது. அந்த சத்ருவை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்றும் வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அவன் நம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் எடுக்க வருகிறான் என்று சொல்லி நாம் அற்பமாய் சில வேளையிலே தேவனை நம் உதாசீனப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அற்பமாய் எண்ணுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அது அற்புதமான காரியங்கள் என்று நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு முன்பதாக எத்தனை சத்ருவின் போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மை நிலைநிறுத்தின நாட்டத்திலே தேவன் நம்மை நிலைநிறுத்தி வைப்பார். நம்மை எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறாரோ அதில் நாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் தேவன் அந்த ஸ்தானத்திலே நிறுத்தி அதிலே உயர்த்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். நம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நம் வாசலுக்குள் சென்றவர்கள் தான், நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது போலவே திருடனும் அங்கே வருவான் என்று சொல்லி நாம் அதை கவனத்தோடு நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் வசனங்கள் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆடுகளை மேய்ப்பவன் அவன் அதோட ஆடுகளை மேய்க்கிற உண்மையான மேய்ப்பனாயிருப்பான் என்று சொன்னால் ஆடுகளை அவன் கவனித்து கொள்வான். வசனங்கள் தொடர்ந்து சொல்லுகிறது, அவன் பணத்திற்காக அவன் வாங்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொன்னால் அந்த ஓநாய்கள் வரும் பொழுது அந்த ஆடுகளை அவன் உதறிவிட்டு அவன் தன் ஜீவனை பாதுகாத்து கொள்வான் என்று சொல்லி, ஆனால் நல்ல மேய்ப்பனோ தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நமக்கென்ற ஒரு பிரச்சனை, நமக்கென்ற ஒரு போராட்டம் வரும் பொழுது நமக்காக யாரும் நம் பக்கத்தில் நிற்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் தம் ஜீவனையும் கொடுக்கிற தேவன், நல்ல பேய்மைப்பன் தன் ஜீவனை ஆடுகளுக்காய் கொடுக்கிறவர், நமக்காக தன் ஜீவனையே பலியாய் கொடுத்து அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மை கழுவி மீட்டெடுத்து ரட்சிப்பிற்குள் நடத்தி வருகிற இந்த தேவாதி தேவனை நாம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் திருடவன் எத்தனை முறை வந்தாலும் நம் வாழ்க்கையிலே போராட்டத்தை எத்தனை முறை ஏற்படுத்தினாலும் நித்தியத்திலே தேவன் நம்மை சுகமாய் நிற்க பண்ணும்படி எந்த வழியிலே நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறாரோ அது பிரயாசம் நிறைந்ததாய் இருந்தாலும் அதிலே மகிமையாய் நம்மை நடத்தி சொல்கிறவராய் காணப்படுவார். இன்னும் வசனம் தொடர்ந்து சொல்கிறது, மேய்ப்பனை குறித்து பொல்லாதவர்கள் உண்டு என்று சொல்லி, அது மட்டுமல்ல சில மேய்ப்பர்கள் அவர்கள்
ஓநாய்களுக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் அவர்கள் ஆடுகளைப் போல அவர்கள் தோளை போர்த்தி கொண்டு வருவார்கள் என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வாசலுக்குள் நுழையாதபடி பல ஓநாய்கள் நமக்கு முன்பதாக வரும் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த ஓநாய்கள் இந்த ஆடுகளை அது கவ்வி அதை சிதறடிக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. எங்கே இரண்டோ மூன்று பேரோ என்னுடைய நாமத்திலே கூடி அவர்கள் இந்த பூமியிலே எதை கேட்பார்களோ அதை அவர்கள் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய இரட்சிப்பினால் நிரப்பப்படும் பொழுது நல்ல மேய்ச்சலை கண்டடையும் பொழுது நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சிதறடிக்கப்பட்டவர்களாய் நிற்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற ஓநாய்கள், நமக்கு முன்பதாக இருக்கிற சத்ரு நம்மை கர்ஜித்து பீரிட்டு போடுகிறவனாய் காணப்படுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுதே யோசுவா சொல்லுகிற ஒரு காரியம், நானும் என் வீட்டாருமே என்றால் கத்தரையே செய்வோம். அங்கு ஒருமனப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள் களி கூர்ந்தால் மட்டும் போதாது, ஆனால் குடும்பத்திற்குள் ஐக்கியம், சபைக்குள் ஐக்கியம், இந்த ஜனத்திற்குள் ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஐக்கியத்தோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் அவன் தனித்து விடப்படுகிறானோ அது அவனை இந்த ஓநாய்கள் பீரிட்டு போடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார், 99 ஆடுகள் இருந்தும் ஒரு ஆடு காணவில்லை என்று சொன்னால் அவர் அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேட சென்று விடுவார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு நன்றாகவே தெரியும், எங்கே ஒரு ஐக்கியத்தோடு காணப்படும் பொழுது அங்கே எந்த ஒரு ஓநாயும் வந்து சிதறடிக்க முடியாது. எங்கே ஐக்கியம் உண்டோ அங்கே தேவனுடைய அன்பு அதிகமாய் ஊற்றப்படும். ஆம் பிரியமானவர்களே, தனித்து விடப்பட்ட ஆடை தேடி சென்றவராய் காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். நீங்கள் தேவனுக்குள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய வாசலுக்குள்ளாக, நானே வாசல் என்று சொன்ன தேவனுடைய வாசலுக்குள் நுழையும் பொழுது தேவனுடைய சுபாவங்களினால் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்குள் செல்லும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, கள்ள மேய்ப்பர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்களுக்கு மத்தியிலும் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல மேய்ப்பன் வாசலுக்குள் சென்றடைகிறவன் அவன் நல்ல மேய்ச்சலை பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது அவன் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு திருப்தியின் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வாசலுக்குள்ளாக கடந்து செல்லுங்கள். உங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறது போலவே ஒரு புதிய பொருத்தனையான ஆண்டாய் மாற்றப்படட்டும். இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய நன்பினால் நிரப்பப்பட தேவனுடைய கிருபையும் தேவனுடைய குணாதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருமனப்பாடு உங்களோட குடும்பத்திலே காணப்படட்டும். ஒருமனப்பாடு ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு குணாதிசயங்களை பெற்று செயல்பட ஆரம்பியுங்கள். இந்த உலகத்தாருக்கு முன்பதாக, புறச்சாதிகளுக்கு முன்பதாக தேவன் ஒரு ஐக்கியத்தை உங்களோட குடும்பத்திலே கட்டளையிடும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது எந்த ஒரு சத்ருவும் உங்களுக்கு எதிராய் நிற்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை இன்று அந்த வாசலுக்குள்ளாக நடந்து நல்ல மேய்ச்சலை கண்டடைங்கள். அப்படியே கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காய் நன்றி. கேட்ட ஜன்னங்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடையட்டும். உம்முடைய வாசலுக்குள் கடந்து வர அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை நீர் விரும்புகிறவராய் காணப்படுகிறீர். நாண்டு முழுவதும் நடத்தி கொடும். நன்மையினால் திருப்தியின் வாழ்க்கை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.